الله الصلاة والسلام على فقد قال الله شيطان الرجيم الله الرحمن الرحيم حتى إذا استيأس الرسل وظنوا أنهم قد كذبنا بيديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون صدق الله العظيم عن بنيار كليتي بطي وذك كوريا كيك كوريا سندر بطي الله نمك نصير وكنان الله سبحانه وتعالى الله لي أذبي என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான். எப்படியும் உணர்வு எங்களுடைய ஆசைகளும் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி குர்பான் செய்யப்பட்டு அந்த இடத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஃபிரௌன் நாசப்படுத்தினான், கொச்சப்படுத்தினான், குழந்தைகளை கொலை செய்தான். இல்ல முன்னால் இருப்பது தண்ணி, பின்னால ஃபிரௌனுடைய பட்டாரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், மூசாவே இப்ப எங்கட உதவி உங்களுக்கு வரப்போகுது, கம்பெடுத்து கடல்ல அடியுங்கோ சொல்லக்கூடிய புத்தி. அல்லாஹுடைய உதவி எப்ப வரும்? மனிதன் தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் முடித்து தன்னால் செய்ய முடியாம் அவர்களை போடப்பட போகிறது, பட்டு நெருப்புக்குள்ளே போய் சேரப்போகிறார்கள். அல்லாஹுடைய உதவி வந்து சேர்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், மழையை பெய்யிருக்கிறது, மாற்றிவிட்டான். சுப்ஹான் அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த நெருப்புக்குள்ள ஒரு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துல ரசூல்மார்கள் அப்படியே நம்பிக்கை இழந்து போயிடுவார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் பிறக்கும், நாங்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டோமோ என்ற வாழ்த்த பொய்யாகி விட்டதோ. மக்கள் என்ன செய்வாங்க? ஆயத்தமாகிடுவார்கள். அந்த அலத்தன் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபிமார்கள் எண்ணிக்கொள்வார்கள், நாங்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விடுகளுக்கு கிணத்தில போடப்பட்ட சந்தர்ப்பத்தில பாதுகாத்தோம், ஆனால் உதவி செய்தோம், அந்த உதவி அவருக்கு வெற்றியாக தந்து விட்டார். இமானை தன்னுடைய தலை பரிசீலனை செய்யப்படக்கூடிய, டெஸ்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அரண் சொல்லக்கூடிய என்று சொல்லும் பொழுது, அங்கே பல வகையான மக்கள், நல்லவர்களும் இருப்பார்கள், குற்றம் செய்யாமல் பழி சுமத்தப்பட்டும் அல்ல, எத்தனையோ சிறை கைதியாக இருக்க வேண்டியவர்கள் சிறைக்கு வெளியே சுத்தவாளிகளாக இருக்கிறார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறையிலே காலத்தை கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டிருந்த கடைசியாக திருவாகத்திறனை அல்லாஹ் இறைத்தான். யூசுப் அலைஹி ஸலாம் கடைசியாக சொன்னார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், தன்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டுகிறான், என்னால் எது செய்யும் சாட்டி விடுமோ உதவி எங்களை நாசுருனா பனு எங்களுடைய உதவி வந்தால் யார் ஏற்பட்ட சுனகான் அல்லா. எத்தனையோ மக்கள் சுனாமி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வேலைக்காக வேண்டி கொழும்புக்கு வந்தவர்கள், பாதுகாக்க விரும்பினோமோ அவர்களை நாங்கள் பாதுகாப்போம், யாரை அழிக்க நாடுகிறோமோ அவர்களை நாங்கள் அழித்து விடுவோம். சொல்லிவிட்டுக்கள் ஒரு சோதனை வேதனை தாது, வலா யுரத்து பஸ்ஸுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன், அநியாயத்தை விட்டு அன்பான மனைவர் இதைப்பதை விட்டு இருக்கிறது என்னென்று சொன்னால் சம்பித்துத்தான் ஆகுவான். அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாரை தொட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பை சரிவர செய்து கொண்டிருங்கள், எந்த இடத்தை வந்து அடைய வேண்டுமோ அந்த இடத்தை உங்களுடைய தியாகமும் உங்களுடைய துஆவும் உங்களுடைய ஹுஷூவும் உங்களுடைய ஹுவுவும் உங்களுடைய அழுகையும் அந்த எந்த இடத்தை வந்து சேர வேண்டுமோ அந்த நீங்கள் 16வது ஆயத்தில் சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு நபியினுடைய சம்பவத்தை, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தை ஆரம்பத்தொட்டு கடைசி வரைக்கும் சிறுபாகவினாலும் எங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பழகிக் கொள்ளுங்கள், குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் மீது நாங்கள் நிறுத்திக் கொள்வோம், அதுக்குரிய விளக்கம் நேரடியாக ஹதீஸ்களில் வந்திருக்கின்றால் நாங்கள் அதை ஹதீஸ்களில் எடுத்து பார்க்கலாம், இல்லாமல் அந்த கிதாபில் இப்படி இருக்கிறது அந்த தமிழ் பற்றிருந்தது. உதாரணமாக பக்கமாக இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் மரம் என்பதாக, வலா தொகாதிஹி சஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம், அது எந்த மரம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, எனவே எங்களுக்கு தேவையும் இல்லை. என்றும் எப்படிப்பட்ட மரம், அந்த மரத்துக்கு கொப்பு இருக்கிறதா, அந்த மரம் நெட்டையானதா, அந்த மரம் கட்டையானதா, பெயரை அல்லாஹ் நிச்சயமாக சுட்டிக்காட்டியிருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பான். இதே போலத்தான்
இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், கைஃப துஹயீல் மௌதா, மௌத்தானவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், அவலம் துஃமின், நீ என்ன நம்பிக்கை கொள்ளவில்லையா? இல்லையா அல்லாஹ், நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், என்றாலும் இதை கண்ணால் பார்க்க விரும்புகிறேன், இதை எப்படி சாத்தியம் என்பதை நான் இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த கண்ணால பார்த்துட்டா அது எனக்கு தசல்லியாகிடும், எனக்கு ரொம்ப பெரிய மனதுக்கு நிம்மதியாகிடும், அதை பார்க்க விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நாலு பரப்பாம் இப்படியான கேள்விகள் கேட்டு குரானை கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாலு பறவைகள், அவ்வளவுதான். ஆனா பல ரிவாயத் பல தஸ்வீர்கள் பல வகையான இஸ்லா கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், அது எங்களுக்கு தேவை என்றிருந்தால் உலமாங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இதே போலத்தான் யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு 11 சகோதரர் இருந்தார்கள். சகோதரர்கள் யார், அந்த சகோதரர்களுடைய பேர் என்ன, அவர்களுடைய மூத்தவருடைய பேர் என்ன, தஸ்வீர்கள் சில முபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்து தேவை விடயமாக இருக்கலாம். அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல இல்லை, நாளுக்கு இல்லை, எங்களுக்கு கலப்பத்தியுள்ள அவசியமும் தேவைப்பட மாட்டாது. நான் உங்களுக்கு சொல்லி இருப்பது குர்ஆன்ல சூரா யூசுப்ல அல்லாஹ் எதை இந்த ரோதத்துல் குர்ஆன்ல சூராங்கள் இன்றைக்கு முடிக்க போகிறோம், அல்லாஹ் எங்களை கொண்டு இதை பொருந்திக் கொள்வானா? ஹஜ்ரத் யூசுஃபுடைய அஹ்லாக்கையும் குணத்தையும் பண்பையும் தக்குவாவையும் எங்களுக்கு சந்தர்ப்பம், எங்களையும் பாவத்தை விட்டு பாதுகாப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையினுடைய கண்களை கூடவே மனதாக நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்துடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் காட்டித் தருவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டு கடைசியில் இந்த சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார். இதுதான் ஒரு கேள்வி, நபிமார்களுடைய சம்பவத்தை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படித்து எங்களுக்கு என்ன பிரயோசனம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய பதில் எங்களுக்கு சொல்லி தருகிறான். நபிமார்களுடைய சம்பவத்தை உங்கள் நபிமையும் குரங்கு மரத்தில் விளையாடின கதையையும் இப்படிப்பட்ட கதைகளை சொல்லாமல் நபிமார்களுடைய ஈமானியத்தான கதைகள் நிலவில்லை. அல்லாஹுடைய குடிக்கக்கூடிய மருந்த கொண்டு நோயை குணமாக்குபவன் அல்லாஹ், நோயை கூட்டுபவன் அல்லாஹ், மௌத்த தருபவன் அல்லாஹ். முன்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு யூசுப் அலைஹி ஸலாத்துடைய சம்பவத்தை குறிப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சரித்திரங்களில் இருக்கிறோம் சொன்னால் படிப்பினை பெறுங்கள். உண்மையான சீதோவியார் யுவதிகளே சிந்திக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் கல்யாணம் முடித்து ஒரு மாத காலத்தில் அவர்கள் பெரிய மனதை நோடிந்த கல்யாணம், எனவே நாங்கள் பாடம் படிக்க வேண்டும், எங்களுடைய திருமணத்தை எங்களுடைய நாங்கள் நடைமுறை பயான கேட்டு புத்தி படிப்பதன் அல்ல, மற்றவனுக்கு நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதத்தையும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கவர் செல்வத்திலேயே பிறன் அவருடைய பணத்தை அவரால் எண்ண முடியாமல் இருந்தது, ஆனால் இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரனாக மாறிவிட்டார். சொல்லிவிருக்கூடிய வேலையர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்திருக்க மாட்டார் அவருடைய அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் நாங்கள் யாரையும் தண்டிக்க மாட்டோம், உலகத்தில் நாங்கள் யாரையும் சோதிக்க மாட்டோம், என்றாலும் வலாக்கின் வலமு அன்புசகும், அவர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான புத்திசாலி யார் என்று சொன்னால் ஒருவனுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து படிப்பினை பெறக்கூடியவன், ஒருவனுக்கு நடந்த விடயத்தை கண்டு படிப்பினை பெறக்கூடியவர். பெற்றோர்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த குடும்பத்தில் நடந்து முடிந்த ஒரு கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிவிட்டது. எதன் காரணமாக? ஏன் டிவோர்ஸ்? ஆரம்பத்தில் சொன்னேன், குழந்தைகள் பாடம் படிக்க வேண்டும், இதே போன்ற பெற்றோர்களும் பாடம் படிக்க வேண்டும். அங்க என்ன இருக்க வேண்டும் சொன்னால், அங்க சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்னால இந்த ஹாஜியாருடைய மகனுக்கு இன்னும் ஒரு இடத்துல ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு, ஒரு காதல் இருந்துச்சு, அவர் ஒரு இடத்தை விரும்பி இருந்தாரு, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மந்திரிச்சு கொடுத்து சக்தி எடுக்க வச்சு ஏதோ மனசை மாத்தி வேறொரு இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா மனசு மாற இல்ல, மாப்பிள்ள சொல்றாரு எனக்கு பொன் வானம், அல்லது பொன் சொல்றா எனக்கு மாப்பிள்ள வானம், ஏண்டா எனக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் இருந்துச்சு, அதைத்தான் நான் விரும்புறேன் என்று சொன்னா இந்த கட்டத்துல என்ன நடக்கும்?
அந்த ஹாஜியா டவுட்ல இந்த சகோதரிய வீட்டுல இந்த முகமது வீட்டுல நடந்த சம்பவம் ஏந்த வீட்டில் நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பாடத்தை பெற்றோர்கள் படிக்க வேண்டும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக சொன்னார்கள், அஸ்ஸஈது மன் உஇல பிகைரிஹி ஐ அஸ்ஸஈது மன் இத்தகல பிகைரிஹி. உண்மையான சீதோவி யார் என்றால் மற்றவனுக்கு நடந்த சம்பவத்தை வைத்து பாடம் படிக்கக்கூடியவன். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸஹிம். நபிமார்களுடைய அந்த நபிமார்களுடைய அந்த ரசூல்மார்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் உங்களுக்கு மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. புத்திசாலிகளுக்கு, அறிஞர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவைகள் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இது நான் இட்டு கட்டி சொல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ். இட்டு கட்டுவது என்பது அல்லாஹ்வும் செய்ய மாட்டான், நாங்களும் செய்யக்கூடாது. அல்லாஹ் எதை செய்ய மாட்டானோ அதை நாங்களும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இழுத்து கட்டி இப்படி ஒரு விடயத்தை சோடித்து கையை வைத்து காலை வைத்து அதை கொஞ்சம் அழகுப்படுத்தி இப்படி ஒரு போட்டா இதுல நல்லா இருக்கிறேன் சொல்லி இது நான் உங்களுக்கு கையால மடியால போட்டு சொன்னதல்ல. மரான ஹதீஸை யுஃப்தரா, இட்டு கட்டப்பட்ட கதைகள் அல்ல இது. அல்லாஹ்வுடைய கலாம் லா யாதீஹில் பாத்தில், இதுல பாத்திலான ஒரு செய்தி வர முடியாது. குர்ஆனுக்கு முன்னாலும் குர்ஆனுக்கு பின்னாலும் குர்ஆன் கூறக்கூடிய குர்ஆன் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து அன்றும் இருக்க முடியாது, இன்றும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இருட்டு கட்டப்பட்டவைகள் அல்ல. ஹதீஸ்கள் சொல்லும் பொழுது, பயான்கள் சொல்லும் பொழுது, பயான் செய்யும் பொழுது, மக்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது எப்பயுமே கையால மடியால போட வேண்டிய அவசியம் இல்ல. குர்ஆன்ல உள்ளதையும் ஹதீஸில் உள்ளதையும் உள்ளதை உள்ளவாறு, தெரிந்ததை தெரிந்தவாறு, படித்ததை படித்தவாறு, எதையுமே சேர்க்காமல் எதையுமே கூட்டாமல் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இருட்டு கட்ட கதைகள் அல்ல, இவைகள் அனைத்தும் உண்மையான. சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறான், என்றால் உங்களுக்கு முன்னால் இன்ஜீல் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் தௌராத் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் ஜபூர் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சுஹ்ஃபுகள் இருக்கிறது. அந்த வேதங்களில், அந்த சுஹ்ஃபுகளில், அந்த தௌராத்தில், அந்த இன்ஜீலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் உண்மைப்படுத்தி இந்த சம்பவங்களை இறக்கி வைத்திருக்கிறோம். ஒருவர் தௌராத்துடைய வேதத்தை படித்தால் அங்கேயும் யூசுப் அலைஹி ஸலாத்தை பற்றிய திக்ர் அங்கேயும் இருக்கிறது. இன்ஜீலை படித்தால் இன்ஜீலிலும் இருக்கிறது. இதை சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், யூசுவை பற்றி யூசுஃபுடைய சம்பவத்தை கேட்டு பாருங்கள் என்று சொல்லி மக்கா வாசிகளை அனுப்பி வைத்தவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதில் எல்லா விடயத்தினுடைய இந்த குர்ஆன்ல இந்த வேதத்துல எல்லா விடயத்தினுடைய தஃசீலும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன என்ன கைட்லைன்ஸ், என்னென்ன அறிவுரைகள், என்னென்ன விடயங்கள் கோடிட்டு காட்டப்பட வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சூராவில் உங்களுக்கு, இந்த குர்ஆனில் உங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கிறான். அது வெறுமனே இபாதத்து மட்டுமல்ல, அது முஆமலாவாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அஹ்லாக்காக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், சுப்ஹானத கல்வி ஞானங்களாக, கல்வி கலைகளாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அனைத்தையும் பற்றியும் இந்த குர்ஆன் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அன்றும் பேசிய குர்ஆன் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறது. பெற்றோரை பார்த்து பேசுகிறது, குழந்தைகளை பார்த்து பேசுகிறது, அனாதைகளை பார்த்து பேசுகிறது, அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுகிறது, ஆண்களை பற்றி பேசுகிறது, மனைவியை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, கடன் வாங்கக்கூடிய ஒருவரை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது, கடன் கொடுக்கக்கூடிய ஒருவரை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது, அநியாயம் செய்யப்பட்டவனை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது, அநியாயம் செய்தவனை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அநியாயம் செய்த ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அநியாயம் செய்யப்பட்ட ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பதென்றால் என்ன, எப்படி மன்னிக்க வேண்டும், மறப்பதென்றால் என்ன, எப்படி மறக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் எல்லா விடயத்தையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வத்தஸ்ஸீல குல்லி ஷைஇன் வஹுதன். இது நேர் வழி, இது நேர் வழி.
எந்த மதத்தை பின்பற்றினாலும் நீங்கள் முஸ்லீமாக ஆகுவதற்கு முன்னால் மனிதனாக ஆக வேண்டும். மனிதனாக வாழ வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் குரான் செல்லக்கூடிய வழிகாட்டல் எடுத்தாக வேண்டும். மனித நேயத்தை கற்பிக்கக்கூடியது குரான், மனித பண்பாடுகளை சொல்லித்தரக்கூடியது குரான். அல்லாஹ் சொல்லுகிறான் வஹுதன், இதிலே நேர்வழி இருக்கிறது. யாருக்கு? யாருக்கு? இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இறை நேசர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மதரசாக்களை இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், முழு மனித சமூகத்துக்கும். குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தப்பட்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் இது மனித கோடிகளுக்கு, மனித சமூகத்துக்கு இது நேர்வழியாக இருக்கிறது. இது நேர்வழி மாத்திரமல்ல, இதிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது. இதை ஓத ஓத, இதை வாசிக்க வாசிக்க, இதை படிக்க படிக்க, இதனுடைய உலமாக்கள் இதனுடைய கருத்துக்களை தோண்ட தோண்ட, சுப்ஹானல்லாஹ், ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ளிருந்து பொக்கிஷங்களும் மாணிக்கங்களும் வைரூரியங்களும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கு தெரியுமா இதெல்லாம்? இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? லிகௌமின் யுக்மினூன், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டொரு கூட்டத்துக்கு, அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டொரு கூட்டத்துக்கு. அல்லாஹுவை கொண்டும், அல்லாஹுடைய குர்ஆனை கொண்டும், அல்லாஹுடைய கலாமை கொண்டும் யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ, யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்களுக்கு இந்த குர்ஆனை மிகவும் அழகான படிப்பினை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா யூசுஃபினுடைய கடைசி பகுதியில் எங்களுக்கு மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆனை பிறட்டி பார்க்கும் பொழுது நபிமார்களுடைய சம்பவத்தை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? இதற்கு ஏழு வகையான காரணங்களை முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய தஃப்ஸீர்களில் தொகுத்திருக்கிறார்கள். ஏழு வகையான காரணங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுல ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், எதற்காக வேண்டி இந்த சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் முன்னால் உள்ள மக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை படித்து எங்களுக்கு ஒரு அமைதி, நாங்கள் அதிலே நிலையாகிடுவோம். ஜுமூத், அப்படியே நாங்கள் அதிலே கட்டியாகி விடுவோம். இது எனக்கு மட்டுமானதல்ல, எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில விழிக்கிழம்பி அவர் போய்கொண்டிருக்கிறார், நாலு பேரை சந்திக்கிறார், கடை கடையாக ஏறுகிறார், தெரு தெருவாக ஏறுகிறார். மக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேலை இல்லையா? உங்களுக்கு இந்த என்ன வேலை? என்ன வீடு வீடாக ஏறுவீங்க? என்ன தெரு தெருவா போறீங்க? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் இதே வார்த்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்லப்பட்டது. அந்த ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சொன்னார்கள், மாலி ஹாதர் ரசூல் யாக்குலு தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக். நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் மன நிம்மதி அடைவோம். இது அல்லாஹுடைய சுன்னத், இது அல்லாஹுடைய நடைமுறை. அல்லாஹ் சொல்லுகிறான், மனதை வலுப்படுத்துவதற்காக வேண்டி, இது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுக்கு எல்லாம் இப்படித்தான் நடந்திருக்கிறது. அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், துவா கேட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள், நோயில் இருந்தார்கள், ஒரு பயங்கரமான நோய் ஆக அவர் பயங்கரமான நோயில் இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஓ அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய அல்லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்க அவருக்கு உதவி செய்தோம், அவருடைய துஆவை கபூல் செய்தோம். இந்த ஆயத்தை படிக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டுக் கொண்டு படுக்கையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நிராசையை இழந்த அல்லாஹ்வின் மீது என்ன நடக்கப் போகுது, என்ன நோய் இப்படியே நீடிக்குமா என்று சொல்லி ஒருவர் கற்பனை செய்யும் பொழுது அவருக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டினா, அப்படி நினைக்க வேண்டாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் நோயை குணமாக்கினான். உங்களோட நோய் அல்லாஹ்வுக்கு சின்ன விடயம், உங்களோட நோய் அல்லாஹ்வுக்கு அற்பமான விடயம். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் பொறுமையை சோதிக்கிறான், அல்லாஹ் குடும்பத்தினுடைய பொறுமையை சோதிக்கிறான், அல்லாஹ் பிர்ருல் வாலிதீனை சோதிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு என்று சொல்லுகிறான், அதே இஸ்திஜாபா எனக்கும் கிடைக்கும். இப்படியாக பெரிய ஒரு தலையங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது காரணம் சொல்றாங்க, எதற்காக வேண்டும் என்று சொன்னால், நபிமார்களுடைய சம்பவத்தில் படிப்பினை இருக்கிறது, அதை ஓரளவு நான் விளங்கப்படுத்தினேன். மூணாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், எதற்காக வேண்டி
நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆனில் எதற்காக சொல்லியிருக்கிறேன் சொன்னால், அல்லாஹ்வே சொல்லுகிறான், நபிமார்களுடைய சம்பவத்தை எங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும், வழிகாட்டக்கூடுண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக பல வகையான காரணங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே நபிமார்களுடைய சம்பவத்தை எங்களுடைய பயான்களிலும் எங்களுடைய முதாக்கராக்களிலும் எங்களுடைய கரைகளிலும் எங்களுடைய வீடுகளிலும் நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். அல்லாஹுடைய நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இதில் உங்களுக்கு நேரு வழி இருக்கிறது, இதில் உங்களுக்கு ரஹமத் இருக்கிறது, இதில் உங்களுக்கு ஹிதாயத் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுடைய சம்பவங்களையும் சரித்திரங்களையும் மென்மேலும் படித்து அவைகளை தங்களுடைய வாழ்க்கையின் உதாரணங்களாக, வாழ்க்கைக்கு ஹிதாயத்துக்குரிய வழிகாட்டுகளாக ஆக்கிக் கொண்டு, கடைசியாக நபிமார்களுடைய சம்பவத்தை ஏழாவது காரணங்கள் காரணமாக ஒரு காரணத்தையும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நபிமார்களுடைய வீடுகளை போன்று எங்களுடைய வீடுகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய வீடுகளை போன்று எங்களுடைய வீட்டுச் சூழலையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ன அல்லாஹ் ஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான். ஆல இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய குடும்பம். ஆல இம்ரான், இம்ரான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய குடும்பம். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன், அகிலத்தாருக்கு, கயாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்கு, குடும்ப கட்டமைப்புக்கு இந்த ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் உதாரணமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் நபிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை படித்து அவைகளை கொண்டு புத்தி படித்து அவைகளை கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்று நாளை கயாமத்துடைய நாளையும் ஜன்னத்தில் பிரதோஷில் நபிமார்களுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்து வீட்டிலும் நபிமார்களுடைய பக்கத்து வீட்டிலும் இருந்து அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இவ்வளவு நாளும் எந்த சூரா யூசுஃபை படித்தோமோ இதை கொண்டு அமல் செய்து இதனுடைய அஹ்லாக்கையும் பண்பையும் குணத்தையும் தக்குவாவையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆடையாக, வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் மனைவருடைய குடும்பத்துக்கும் நம் அனைவருக்கும் அல்லா நசீபாக்குவனாக. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்னென்ன அஹ்லாக்குகளை கொண்டு, என்னென்ன பண்புகளை கொண்டு, என்ன குணாதிசயங்களை கொண்டு, என்ன மன்னிப்பை கொண்டு, என்ன பொறுமையை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்தானோ அதே சிபாத்துகளை கொண்டு நம் அனைவரையும் அலங்கரிப்பானாக, நம் அனைவருடைய வாழ்க்கையையும் பிரகாசிக்க செய்வானாக. யாரெல்லாம் இவைகளை கேட்டார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் இதை பேசினார்களோ அவர்களுக்கும் இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து நம் அனைவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.